சாமானியத்து வேலையில் தூஷத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அடுத்த 100 நாட்களுக்கு நமக்கு போரே அடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பிக்பாஸ் சீசன் 8 இன்னைக்கு 6 வாரத்தோட ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிக்பாஸில் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி இருக்காரு இல்லையா, அவருடைய பொண்ணில் ஆரம்பித்து பிக்பாஸை இத்தனை வருஷமாக ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்த ரவீந்திரன் சந்திரசேகர் வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்னப்பா சொல்கிறேன், விஜய் சேதுபதியினுடைய பொண்ணு உள்ளே போயிருக்காங்களா? ஏன்னா அப்பா வந்துட்டு ஹோஸ்ட்டு பொண்ணு வந்துட்டு கண்டஸ்டன்ஸ்னு விட்டுற முடியுமா? அதை தாண்டி அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா, விஜய் சேதுபதியினுடைய ரியல் பொண்ணு உள்ள போல ரியல் பொண்ணு தான் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சீசனுடைய யங்கஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சஞ்சனா உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. யார் இந்த சஞ்சனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிக்பாஸ் இருக்கு இல்லையா, பிக்பாஸ்க்குள்ளே போயிருக்கக்கூடிய சஞ்சனா மகாராஜா திரைப்படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மகாராஜா திரைப்படம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு அவருடைய லைஃப் டைமில் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் மகாராஜாவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக நடிச்சிருந்தாங்க சஞ்சனா. ஸோ அதனால் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது பிக்பாஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டைமுமே பார்த்தோம் அப்படின்னா எங்கஸ்ட் பர்சனுக்கும் பிக்பாஸில் வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படும். அவங்களுடைய டேலண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய ஃபியூச்சரில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி பிக்பாஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சீசனுடைய எங்கஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சஞ்சனா உள்ளே போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரன் சந்திரசேகர் இந்த பிக்பாஸ்க்குள்ளே போயிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. யார் இந்த ரவீந்திரன் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் சீசன் வரைக்கும் பிக்பாஸை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் ரவீந்திரன் சந்திரசேகர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக்பாஸை பார்த்துட்டு அன்னன்னைக்கான எபிசோடை பற்றி விவாதிக்கிறதா இருந்தாலும் சரி, யார் சரி யார் தப்பு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசராக இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சில படங்கள் அப்படின்றதையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இயர் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள்னால ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் வந்துட்டு சர்ச்சைகளில் சிக்னதாக இருந்தாலும் சரி, இல்லை பிக்பாஸை ரிவ்யூ பண்ணதாக இருந்தாலும் சரி, ஸோ அதன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிரபலமாக இருந்த ரவீந்திரன் சந்திரசேகருக்கு வந்துட்டு பிக்பாஸை யார் ரிவ்யூ பண்ணுறீங்க, அதுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் இந்த டைம் வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக்பாஸை பொறுத்த வரைக்குமே அது மேலே வைக்கக்கூடிய ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அது பிக்பாஸ்ன்ற ஒரு ஷோ பார்த்தோம் அப்படின்னா வெளியாட்களுக்காகவா இல்லை விஜய் டிவி ஃபேமிலிக்காகவா அப்படின்னே கேட்பாங்க. ஏன்னா விஜய் டிவி பிரபலங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த பிக்பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமும் அந்த குற்றச்சாட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கூட இடம் விட்டு வைக்காமல் பார்த்தோம் அப்படின்னா விஜய் டெலிவிஷன் வந்து கிட்டத்தட்ட 12 கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமே 18 கண்டஸ்டன்ட்ஸ் தான், பட் அதில் பார்த்தோம் அப்படின்னா 12 கண்டஸ்டன்ட்ஸ் விஜய் டிவியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா தர்ஷா குப்தா இருக்காங்க இல்லையா, அவங்களும் உள்ளே போயிருக்காங்க. யார் இந்த தர்ஷா குப்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ஸில் வந்துட்டு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி ட்ரெண்டான ஒரு பர்சன் தான். அது மட்டும் இல்லாமல் செந்தூர பூவே அப்படின்ற ஒரு சீரியல்லையும் ஹீரோயின் ரோல் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் 2 பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டண்ட்டாகவும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட தர்ஷா குப்தா லாஸ்ட் சீசன்லேயே வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வராங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அடிபட்டுச்சு. பட் இந்த சீசனில் தான் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷா குப்தா இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு அக்மார்க் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் கலக்கப்போகுது யாரில் வந்துட்டு ரக்ஷன் இருக்காரு இல்லையா, ரக்ஷன் கூட பேர் பண்ணிட்டு வந்து ஆங்கரிங் அப்படின்றத பண்ணியிருப்பாங்க. சீசன் 5 பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே புது ஆங்கர்ஸாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது அவருக்கு கிடச்சிச்சு. இப்போ தலைவர் கூட பார்த்தோம் அப்படின்னா வேட்டர் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு தலைவர் கூட டான்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் டெவலப் பண்ணிக்கிட்டார். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு கிடச்சிச்சு, அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கும் போட்டார். பட் ஜாக்லினுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா தேன்மொழி அப்படின்ற சீரியலில் வந்துட்டு அவங்க ஒரு ஹீரோயின் ரோல் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவுமே பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்காததுனால யூடியூப்பில் ஒரு சேனல் அப்படின்றத ஆரம்பித்து ஒரு சில வீடியோஸ் அப்படின்றதும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் ரசிகர்கள் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் வந்து அவங்க பக்கமாக கவனத்தை திருப்புற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த டைம் ஜாக்லின் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஆல்சோ ஒரு விஜய் டிவியினுடைய ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். அது பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா சந்தினி, இவங்களை நம்மள பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சரவணன் மீனாட்சியில் பார்த்தோம் அப்படின்னா ரியோ இருக்காரு இல்லையா, ரியோ வந்துட்டு ஹீரோவாக பண்ணும்போது அவங்களுக்கு தங்கச்சி ரோல் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ராஜா ராணியிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் அப்படின்றது பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஈரமான ரோஜாவே, தெண்டல் வந்து என்னை தீண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான சீரியல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஹீரோயினா மெயின் ரோல் அப்படின்றதே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் டிவி
டிவி சீரியல்ஸில் பார்த்தோம்னா சைடு கேரக்டர் பண்ணி அதுக்கப்புறமா முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணி ஹீரோயினாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் இவங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹீரோயின்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அன்ஷிதா பார்த்தோம் அப்படின்னா செல்லம்மாள் சீரியல்லையும் தர்ஷிகா பொன்னி சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி அஞ்சு விஜய் டிவி சீரியல் ஹீரோயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா அஞ்சு சீரியல் ஹீரோயின்ஸா, அப்போ ஹீரோஸுக்கெல்லாம் இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஹீரோயின்ஸே அஞ்சு பேர் உள்ளே வரும்போது நாங்கள் மட்டும் என்ன குறைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு விஜய் டிவி சீரியல் ஹீரோஸும் இந்த டைம் களமிறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு தெரியும் எதனால் நம்ம முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது பிக் பாஸ் ஷோ அப்படின்றது பார்த்தோம்னா விஜய் டிவி ஃபேமிலிக்காகவே நடத்தப்படுதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதலாக பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் இருக்கார் இல்லையா, இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கவுண்டம்பாளையம் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி டைரக்டர் அவதாரம் அப்படின்றதெல்லாம் எடுத்தார். அவர் ஒரு திரைப்படத்தை வந்துட்டு வேற மாதிரி எடுக்கிற அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் கூட அது ஒரு நெகட்டிவான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படம் ட்ரோல் மெட்டீரியலாகவும் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். விஜய் டிவிலையும் பார்த்தோம் அப்படின்னா செந்தூர பூவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல திரைப்படங்கள் அப்படின்றத ரஞ்சித் பண்ணியிருந்தாலும் இப்போ அவர் ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்கப்படுறாரு. ஸோ அவர் உள்ளே போய் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ண போகிறாரு, ஏன்னா வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஐடியாலஜி இருக்கு இல்லையா ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. பட் உள்ளே போய் ரஞ்சித் யார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா செல்லம்மா சீரியல் அர்ணவ் அப்படின்னே சொல்லலாம். அர்ணவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒய்ஃபோட ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. அதனால பார்த்தோம் அப்படின்னா ஜெயில் வரைக்கும் போய் அது இஷ்யூஸ்லாம் ஆகி ரொம்ப பெரிய இஷ்யூஸ் அப்படின்றதெல்லாம் வெடிச்சிச்சு. பட் அப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அவர் இருந்த டிவி சேனல் இருக்கையா அவரை கைவிடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா செல்லம்மா சீரியல் அப்படின்றதும் அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா செல்லம்மா சீரியல் வந்து அர்ணவ் அன்ஷிதா ரெண்டு பேருமே வந்துட்டு ஜோடியாக உள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா சத்யாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நீலக்குயில் அப்படின்ற சீரியலில் வந்துட்டு மெயின் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் அவரும் உள்ள போயிருக்கிறதுனால ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா சீரியல் ஹீரோயின்ஸ்க்கு ஈக்குவலாக ஹீரோஸினுடைய அந்த எண்ணிக்கை அப்படின்றத கொண்டு வரதுக்காக சத்யா உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா பாரதி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் நடந்தே ஒரு சீரியலை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா அதில் வந்துட்டு ஹீரோவாக நடித்த அருண் பிரசாத் உள்ளே இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் சீசனில் டைட்டில் வின் பண்ண விஜய் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா அவருடைய லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரோவர்சிஸ் வந்துட்டு கிளம்புச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே மாற்றி மாற்றி பேசிக்கிறது எப்போ அதுக்கு தான் டிஎம்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது அங்கே போய் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸே வந்துட்டு கேள்விகள் அப்படின்றதெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அலுவல்கள் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் உள்ளே போயிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் சீசனில் வீதி அர்ச்சனா இருக்காங்க இல்லையா அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் அருண் பிரசாந்த் உள்ளே போயிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வீதி அர்ச்சனா சைட்லேருந்து எஃபோர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சுனிதா இருக்காங்க இல்லையா ஸோ டான்ஸ் பர்ஃபார்மராக விஜய் டிவிக்குள்ளே வந்தவங்க தான் சுனிதா. பட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா குக்கித் கோமாளிக்குள்ளே வந்து என்னால் காமெடியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சீசன்ஸ்லாம் அட்டகாசமான காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு மூணு சீசன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பண்ணதே அவங்க ரிப்பீட் பண்ணதுனாலையா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க பண்ணுற காமெடிகள்லாம் எரிச்சல் ஊட்டுற வகையில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் லாஸ்ட் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக சுனிதா வந்துட்டு வெறிக்கக்கூடிய அளவுக்கான காமெடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் மட்டும் கிடையாது, பிக் பாஸ் இருக்கு இல்லையா பிக் பாஸை தாண்டி இந்த குக்கித் கோமாளி பார்க்கக்கூடிய பலருக்குமே வந்துட்டு சுனிதா வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சீசன்ஸில் பண்ணது க்யூட்டாக இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட் மூணு சீசன்ஸில் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா அவங்க தெரிஞ்சுட்டே வேணும்னு பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களும் எழுத ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தமிழ் குமரன் இருக்கார் இல்லையா முத்துக்குமரன் அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போயிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ முத்துக்குமார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற ஒரு ஷோவில் வந்துட்டு பேச்சாளராக கலந்துக்கிட்டவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ஸில் வந்துட்டு ஃபுட்டை ருசிச்சு சாப்பிட்ற மாதிரியான வீடியோக்கள் அப்படின்றத அதிக அளவில் போடுவார். ஆங்கராகவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் இருந்தவர். லாஸ்ட் 3 சீசன்ஸாகவே தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வந்துட்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோவில் போயிட்டு தன்னுடைய தமிழ் புலமை அப்படின்றத காட்டினதுனால இந்த டைம் முத்துக்குமாரும் உள்ள இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பவா செல்லதுரை இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு இலக்கியத்துறை சார்ந்த துறைகளில் போயிருந்தாரு. இந்த டைம் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமார் உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா தீபக் பத்தி சொல்லணும் அப்படின்னா விஜய் டிவியில் சிவகார்த்திகேயனே வந்துட்டு நான் இவரை பார்த்து தான் ஆங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் டிவியினுடைய
இருக்கக்கூடிய அறுத பழசான ஒரு ப்ராடக்ட் தான் தீபக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு ஆங்கரிங் பண்ணி எக்கச்சக்கமான ஷோஸ் ஹிட் ஆயிருக்கு, பீக்ல போயிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தென்றல், தமிழும் சரஸ்வதியும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீரியல்ஸ் அப்படின்றதையும் நடிச்சு தலை காட்டியிருக்காரு. ஒரு சில திரைப்படங்கள் அப்படின்றதையும் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். லாஸ்டா தமிழும் சரஸ்வதியும் சீரியலும் அவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்றத வாங்கி கொடுத்துருந்துச்சு. இதை தாண்டி ஒரு நல்ல பிளேஸ்க்கு போகணும் அப்படின்ற ஆர்வத்தோட அவர் இந்த சீசன்ல கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா கானா பாடல் பாடக்கூடிய கானா ஜெப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் உள்ள போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. லாஸ்ட் சீசன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அசல் கோளார் இருக்கார் இல்லையா, அசல் கோளார் வந்துட்டு உள்ள போய் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாலாம் மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வந்துட்டு அவர் நடந்துகிட்ட விதமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு ரெண்டு சீசன்ஸ்க்கு முன்னாடி வந்த விஷயங்களா இருந்துச்சு. ஸோ இந்த டைம் அந்த கேட்டகரியிலிருந்து கானா ஜெப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, விஜய் விஷாலும் இந்த டைம் உள்ள இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. விஜய் விஷால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்ஸமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், ஹீரோக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த பிக் பாஸ் சீசன் 8 குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததான் ஆதித்யா வர்மா தர்பார், இந்த மாதிரி திரைப்படங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர் அப்படின்றத பண்ணியிருந்தேன். சௌந்தர்யாவும் இந்த சீசனுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஜய் டிவில இருந்து 12 பேர், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸை வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர் சஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு யங்கஸ்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் உள்ள போயிருக்காங்க. இவங்களில் யார் டைட்டில் வின்னராக வரப்போகிறாங்க, அதை தாண்டி ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த டைம் ஆடும் புதுசு, ஆட்டமும் புதுசு, ஆடு மேய்க்கிறவரும் புதுசு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வரைக்குமே இந்த ஆடுகளை கமல் முயற்சிக்கிட்டு இருந்தார், பட் இப்போ இந்த சீசனில் இருக்கக்கூடிய ஆடுகள் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் கைகளில் வந்திருக்கிறதுனால அவர் எந்த மாதிரி மேய்க்க போகிறாரு, எந்த டைரக்ஷனை பார்த்து செலுத்த போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்பா அப்படின்ட்டு போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.